ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் இதுலேருந்து பானி சரி இன்றைக்கி நம்ம அவதூதிகிதை ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படியே பார்க்குறோம் ஸோ முதல் தடவை பார்க்குறீங்க ஒரு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்தோம் உங்களுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் பொறுமையாக பாருங்கள் ஸோ இது வந்து இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய ஒரு ஒரு உச்சபட்ச ஒரு விளக்கம் அப்படிங்கிறத வச்சுங்களேன் ஸோ ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு ஞானி தத்தாத்ரேயர் ஸோ அவர் தான் வந்து இந்த நூலை எழுதினவர் ஸோ அவர் வந்து நமக்கு இறைத்தன்மை அப்படிங்கிறது என்னென்னு விளக்கி சொல்கிறார் ஸோ எல்லாமே இறைத்தன்மை தான் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான விளக்கம் தான் ஒரே விஷயம் ரெப்பிடட்டுவாக வந்த மாதிரி இருக்கும் பட் ரொம்ப அழகாக இருக்கும் வாய்ப்பு கிடச்சா அந்த புக் வாங்கி படித்து பாருங்கள் அவதூத கீதை அதனுடைய பேர் ஸோ இது முந்தின பதிவுகள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் தரேன் ஸோ போய் பார்க்கலாம் யா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் செவன் ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ராபப்ளி சாப்டர் செவன் இன்றைக்கி முடிச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் யா ஒரு என்லைட்டண்டு ஒன் அப்படின்னா என்ன இறைத்தன்மையை உணர்ந்தவர்னு அர்த்தம் ஸோ இந்த என்லைட்டன்ட் ஒன் இறைத்தன்மையை உணர்ந்தவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான உடை போடாமல் ஒரு நிர்வாண கோலமாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ அந்த ரோட்டில் கிடக்கக்கூடிய இந்த பையை வச்சு துணி அப்படிங்கிறத வந்து தைச்சிக்கிட்டு போட்டுட்டு ஒரு பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தாலும் சரி அவர் எந்த விதமான இந்த ஒரு விளக்கம் சொல்கிறோம்ல நம்ம இது இப்படி இருந்தால் ஒழுக்கம் இப்படி இருந்தால் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நிலைக்கு அவர் போயிட்டார் ஸோ அவர் எப்படி இருந்தாலும் சரி ஒரு கிழிஞ்சு துணி போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி எந்த துணியும் போடாமல் நிர்வாணமாக இருந்தாலும் சரி அவர் இந்த தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போன அந்த ஒரு நிலை காரணமாக அவரே அந்த இறைவனாகவே மாறி அந்த ஒரு தன்மையை கொண்டவராக அந்த இடத்துல அவர் இருக்கார் அப்போ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் எந்த விதமான ஒரு ஒரு தன்மைகள் அவர்கிட்டையும் இருக்கார் இருக்காது தன்மை அற்ற ஒரு நிலையும் அவர்கிட்ட இருக்காது அப்போ இறைவன் வந்து இந்த விளக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அந்த நிலையாகவே அந்த ஒரு ஞானம் கொண்டவர் அப்படியே மாறியிருப்பார் அப்போ அவர் வந்து ஒரு ஒரு அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சரி தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கும் இது ராமண மகர்ஷியனோட இதில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஞானம் அடைந்தவர்கள் ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க அதற்கு மீறி அவர்கள் ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த இறைவனே அந்த செயல் செய்ததற்கு ஒப்பாகும் அப்படிம்பார் ஸோ அவர்கள் செய்வதில் சரி தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விளக்கமும் அந்த இடத்துல இருக்காது அவர்களுடைய செயல் தி அப்சல்யூட் ட்ரூத் அவர்கள் செய்கிறது உண்மை நேர்மை அந்த இறைவனுக்கு ஒப்பானது இறைவனே செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் ஸோ அதில் நம்ம எந்த விதமான ஒரு குற்றக்குறையும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த செயல் நடந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால நடக்குது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து தான் ஒரு ஞானி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வேலை செய்வார் ஸோ அந்த இடத்துல ஒரு டிஸ்கஷனுக்கு நீ வருவதற்கு இடமே கிடையாது அது நிதர்சனம் அது நடந்தே ஆக வேண்டும் அப்படி அப்படி நடக்கிறது தான் சரிங்கிறதுனால தான் அந்த ஒரு செயல் இருந்து நடக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு ஒரு டிஸ்கஷன் டிஸ்பியூஷன் ஸோ டிஸ்பியூட்டேஷன் தானே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட கிடையாது அதில் ஒரு குறை கொண்டு குடிக்கிறது அதை வந்து ஒரு விவாத பொருளாகலாம் உன்னால் மாற்ற முடியாது உனக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது அப்படிங்கிறாங்க அவர் சொல்லலை நான் சொல்கிறேன் பிகாஸ் அதனால தான் அவர்கள் ஞானியர்கள்னு சொல்லக்கூடாது ஞானியர்கள் நம்மளுக்கு அந்த டிஃப்ரன்சியேஷன் அதுதான் சோ நம்ம சொன்னா நம்ம நிறைய குத்தங்குற கண்டுபிடிக்கலாம் ஆனா அவர்கள்ட்ட அது கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா அந்த நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் எந்த செயலும் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களே ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அது நிதர்சனம் அது அது அவ்வளோதான் அது அக்செப்டபிள் தட் இஸ் ட்ரூத் அந்த நிகழ்வு நடந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிருஷ்ணர் போய் எல்லாத்தையும் கொண்டார்ன்னு சொன்னாங்க கிருஷ்ணர் எல்லாத்தையும் கொண்டார்ன்னு நம்மளால சொல்ல முடியும் அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடந்தே ஆகணும் ஸோ அதற்கு அவர் ஒரு காரணி அவ்வளோதான் ஸோ இது இன்னைக்கு வரைக்கும் கிருஷ்ணர் யாரும் கொலை செஞ்சார்னு யாரும் சொல்றது இல்லை இல்லையா அதுதான் ஒரு ஞானியினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது யா ஸோ இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி விளக்கங்கள் கட்டுப்பாடுகள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை கொண்டது தான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஸோ அந்த அவங்க வந்து இந்த மாதிரி மனித சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எல்லாத்திற்கும் உட்பட்டவர்கள் கிடையாது அதெல்லாம் அதற்கு மீறி அவர்கள் வந்து மிகுந்த ஒரு தூய்மையான ஒரு நிலை அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து அந்த இறைத்தன்மையை முழுக்க முழுக்க தன்னகத்தை உணர்ந்த ஒரு தன்மை கொண்டவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த உண்மை தூய்மை இந்த அழுக்கற்றது அப்படிங்கிறதெல்லாம் அந்த விளக்கங்களுக்கு எல்லாத்திற்கும் மீறி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வடக்கு அதற்கெல்லாம் மீறி அப்பாற்பட்டு ஒரு நிலைக்கு போனவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படி வந்து இந்த உலகத்தில் அவர்களை வந்து ஒரு உருவகப்படுத்தி அவர்கள் இந்த உருவத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம்னால சொல்ல முடியும் அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம் அவர்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது பிகாஸ் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது எல்லாமாவும் மிகுந்த ஒரு தூய்மையான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அதற்கு கலங்கமே அற்றது அந்த ஒரு தன்மையை உணர்ந்த வானம் போல் எப்படி அந்த வானம் வந்து அசையாது எந்த விதமான களங்கமும் இல்லாது ஒரே நிலைப்பாடோடு இருக்குது அந்த மாதிரி நிலைப்பாடோடு தான் இறைவனானது அந்த நிலையை உணர்ந்தவர்கள் அதற்கு ஒப்பானவர்கள் தான் அந்த நிலை உணர்ந்தவர்களையும் உங்களால் எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கும் உட்படுத்தி காட்டவே வந்து முடியவே முடியாது ஸோ உண்மை நிலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த உண்மை த ட்ரூத் அப்படிங்கிறது எப்போ நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னா இந்த உருவம் உருவம் மற்ற அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தை எல்லாத்தையும் விட்டு போட்டு பெசாம அமைதியாக உட்கார எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியுது பார்த்திங்களா அந்த ஒரு தன்மை வரும்பொழுதுதான் அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும் திருமூன்சோல் அவர் அடிக்கடி அந்த வானத்தை தான் சொல்கிறார் அவர் முன்னாடி ஒரு பகுதியில் சொல்லியிருக்காரு இறைவனை வானத்திற்கு ஒப்பாக சொல்ல முடியாது ஆனால் மனிதனுக்கு அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாவது அந்த வானம் அப்படிங்கறத நான் எக்ஸாம்பிளாக என்னால் காட்ட முடியுங்கிறத அந்த வார்த்தையை சொல்லுவார் ஸோ திரும்ப திரும்ப அதனால தான் அந்த வானத்தை சொல்கிறார் வானம் எப்படி இருக்குது களங்கமற்ற இருக்குது அதுதான் இறைவனுடைய தன்மையாக இருக்கக்கூடியது அப்படி எல்லாமாவும் களங்கமற்ற ஒரே நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நீ எந்த விதமான ஒரு பொருளையும் வச்சு சுட்டி காட்ட முடியாது அது எப்படி நீ காட்டுவே அப்படிங்கிற ஸோ அந்த கேள்வி நம்மகிட்ட தான் தெரியாது எப்படி நீ ஒரு பொருளை வச்சு இறைவனை சுட்டிக்காட்ட முடியாது அது இதுதான் ஜாமின்னு உன்னாலும் எப்படி சொல்ல முடியும் அது அதுவும் ஜாமி தான் அந்த தன்மை இல்லாத இருக்கக்கூடியதும் ஜாமி தான் ஸோ இன்னும் ஒன் ஒன்றில் ஃபிக்ஸேட் பண்ண முடியாது நீ சொல்லக்கூடிய அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிக்ஸேட் பண்ண முடியாது இட் இஸ் த ட்ரூ ஃபார்ம் ஆஃப் த ஸ்கை அப்படியே வானத்தை போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டது தான் இட் இஸ் ட்ரூ வானம் இருக்கா இருக்குது சுத்தமாக இருக்கா தூய்மையாக இருக்கா இருக்குது கலங்கமற்றதா அது வானம் ஆமாம் அப்படி தான் அப்படி தான் இருக்குது இறை அது எதாவது ஒரு மாறுபாடுக்கு உட்பட்டதா இல்லை மாறுபடாத ஒரு தன்மை கொண்டதா அதுவும் இல்லை எங்கேயாவது ஒரு லேயர் வாட்டை போட்டு விட்டான்னா இந்த வானம் அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு பார்க்குற அட்மாஸ்ஃபியர் இருக்காது அப்போ திரும்பி அது ஃபார்ம் பண்ணும்போது இருக்கும் ஸோ அது இருக்கான்னு கேட்டால் இருக்குது இல்லைன்னு கேட்டால் இல்லை அந்த தன்மையில் எப்படி இருக்கும் அது பாட்டுக்கு அது இருந்துக்கிட்டே இருக்குது இரண்டு விளக்கத்திற்கும் உட்பட்ட ஒரு தன்மை கொண்டது அதற்குன்னு ஏதாவது பிடிப்பு இருக்கா இல்லை பிடிப்புகள் எல்லாத்தையும் அற்று வேறு ஒரு தன்மையில் இருக்கா அதுவும் கிடையாது ஸோ அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டிவிஷன் இந்த மாதிரியெல்லாம் விளக்கமெல்லாம் எப்படியாக அவனால் கொடுக்க முடியும் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஸோ இதெல்லாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அது ஒரு ஒரு கர்வம் அதற்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை அதற்கு வந்து ஒரு யூனியன் அப்படின்னு சொன்னால் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கான்னு கேட்டால் இல்லை இல்லை ஒன்று சேராத ஒரு தன்மையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை ஸோ அது 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 எல்லாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான் அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை நீ வந்து ஒரு 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 பொருள் வச்சு அந்த பொருள் எப்படி நீ ஒரு விளக்கம் சொல்லுவ இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் முன்னால் கொடுக்கவே முடியாது அது அது ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அதுதான் அஞ்ஞானிகள் பண்ணக்கூடியது அந்த ஒரு விஷயம் இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா எல்லாமுமே தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவனை நீ இது ஒரு ஒரு இடத்துல பொருத்திடுற நீ இந்த இறைவன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லி இது இது இப்படி தான் இறைவண்ணா இப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்குற நீ அது எப்படி கொடுக்க முடியும் அதுவே எதுவுமே அற்ற ஒரு தன்மை கொண்டது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே நிலைப்பாட்டோட தூய்மையாக இருக்கக்கூடியது அது எப்படி நீ ஒரு இடத்துல கொண்டே போகிறதுக்கு இப்படி தான் சாமின்னா இப்படி தான் ஏன் இப்படி தான் ஏன் பண்ணணும் இதுக்கு தான் ஏதான் வழக்கம் எப்படி நீ சொல்லுவேன் அப்போ அதுக்கு விளக்கமே இல்லை அது அப் அது அது எப்படி சொல்லுவேங்கிறார் அவர் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன்லாம் கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி சொல்லுவேன் அப்படின்றார் அப்போது ஒரு நல்ல ஒரு தெளிந்த ஒரு ஞானி ஒரு யோகியானவர் இந்த யோகியானவர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வகையான யோக முறைகளையும் கைவிட்டவர் அப்போ எல்லா மு முறையான யோக முறைகளையும் கைவிட்டவர் அவர்னால் அவர் எல்லாத்தையும் பழிச்சுருந்துருக்கணும் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துருந்துருக்கணும் அதன் வழி போய் இறைவனை இப்போ பார்த்து உணர்ந்த ஒரு காரணத்தினால் இதெல்லாம் தேவையில்லை நான் சும்மா இருந்தேன்னா பொறுத்த பாரு யாருன்னு உணர்ந்துக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சதுனால அவர் மிகுந்த ஒரு சந்தோஷமான மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையில் வந்து அவர் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பார் அவருக்கு மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறதும் கிடையாது மகிழ்ச்சியோடு இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் கிடையாது ஸோ இரண்டு மற்ற ஒரு தன்மையில் அவங்க வந்து அப்படி நில்ல அப்படி நியூட்ரல்னு சொல்லக்கூடியதும் இல்லை அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தன்மையில் அவங்க இருப்பாங்க சுதந்திரமாக அவங்க பாட்டுக்கு சுற்றி தெரிவாங்க அவங்க போகவும் வரவும் அவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவங்க வாட்டுக்கு நிம்மதியாக அவங்க வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த மனமானது தொடர்ந்து ஒரு ஒரு நொடிப்பொழுதிலும் அந்த ப்ரெசென்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும்ல த ஸ்பான்டேனியஸ் ஜாய் அந்த அந்த நொடிப்பொழுதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அவர்கள் தொடர்ந்து உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஸோ அவர்களுக்கு கடந்த காலமும் இல்லை அவர்களுக்கு எதிர்காலமும் இல்லை எந்த விதமான ஒரு நினப்பும் இல்லை அந்தந்த நொடிப்பொழுதில் அவர்கள் நிம்மதியானவச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவ்வளோ சுகமாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இந்த ஒரு யோகியானவர்கள் எல்லா வகையான ஒரு ஞானம் அடைந்தவர்களாகவோ இல்லை நீ வந்து அவர்களை பார்க்கக்கூடிய கோணத்திற்கு உண்டானவர்களாகவோல்லாம் அந்த யோகியர்கள் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இறைத்தன்மையோட கூடியவர்கள் இறைத்தன்மையோட கூடாதவர்கள் விலகி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் அவர்களுக்கு கிடையாது ஒரு யோகியானவர்களுக்கு எப்படி இந்த விளக்கம் வரும் அவர்கள் இதெல்லாம் அப்பாற்பட்டு கடந்து போனவர்கள் யோகியர்கள் ஸோ இந்த மாதிரி விளக்கமெல்லாம் யோகியர்களுக்கு நம்மனால கொடுக்கவே முடியாது தேர் வெரி நேச்சுரல் தே ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் அட்டாச்மெண்ட் ஸோ அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அதுதான் அந்த த பிரசன்ஸ் ஆஃப் ஜாய் அந்தந்த நொடி பொழுதில் இருக்கக்கூடிய நு சுகத்தை அப்படி உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் அந்த முழுக்க முழுக்க இறைவனுடைய தன்மையை உணர்ந்தவர்களாகவே அந்த யோகியர்கள் அப்படிங்கிற இருப்பாங்க அந்த நான் என்ற ஒரு தன்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நான் என்ற ஒரு தன்மையவே அழிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அங்கே நான்கிற ஒரு இடம் அந்த இடத்துல அதுக்கு இருக்கவே இருக்காது அதை முழுசும் அதை அழித்த ஒரு தன்மையாக இருக்கும் அது ஒரு ஒரு பொழுதும் தூய்மையானதாக இருக்கும் இப்படி பண்ணுனா தூய்மையானது இப்படி பண்ணுனா தூய்மை அற்றதுங்கிறதெல்லாம் இவன் இறைவனுக்கு கிடையவே கிடையாது அது எல்லா நேரத்துலையும் அந்த அந்த நொடியில் அது வந்து தூய்மையான ஒரு தன்மை கொண்டதாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு புனிதமான ஒரு நேரம் புனி இதெல்லாம் புனிதமான நேரம் அல்ல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இறைவனுக்கு கிடையவே கிடையாது இந்த பொருள் தான் வந்து இறைவனுக்கு உகந்தது புனிதமானது இந்த பொருளெல்லாம் இறைவனுக்கு உகந்தது இல்லை புனிதமானது இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கமெல்லாம் இறைவனுக்கு அந்த இடத்துல கிடையாது ஸோ வானம் போல் அது ஒரே நிலைப்போட ஒரு இருக்குது அதுனால் வைணவத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா மலத்திலும் நான் இருக்கேன் அப்படிங்கிறார் விஷ்ணு ஸோ அப்போது புனிதம் மற்றதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லாத்துலேயும் இறைவன் அப்படிங்கிறது வந்து இருக்குது லட்சுமி தேவி மாட்டு சாணியில் இருக்கிறதான் சொல் கோமியத்தில் இருக்குது சாணியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது இறைவன் நம்ம எதைதெல்லாம் மனிதர்கள் சீன்னு சொல்கிறோமோ அதுலேயும் இறைவன் இருக்காங்கிறது வேதமே சொல்லுது நம்ம தான் அது புரிஞ்சுக்கிறது ஸோ லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதுதான் அதுக்காக சொல்ல வரேன் எல்லாமே இறைத்தன்மை தான் அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்படக்கூடியது அப்போது இருக்கக்கூடிய அனைத்துமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கம் அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது ஸோ அது வந்து தியானத்தினால தான் உணர முடியும் இல்லை இல்லை எல்லாம் பண்ண ஐயா எப்போ வேணாலும் உணரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே இல்லை நீ என்ன பண்ணினாலும் உணரலாம் ஜஸ்ட் உன்னுடைய மைண்டு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ அதுக்கு நீ இப்படி தான் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் ஒரு விளக்கமும் அது கிடையாது ஸோ அது வந்து ஏதோ ஒரு பயங்கர ஒரு ஒரு மாயம் மாதிரி அது ஒரு மேஜிக் மாதிரி எப்படி மேஜிக்னால் தோட்டத்தில் இது தோட்டங்கிற பாருங்க ஒரு ஒரு பாலைவனத்தில் வந்து நீர் காணல் நீர் பார்க்குறோம்ல பிரிட்ஜ் காணல் நீர் பார்க்குறோம்ல அந்த மாதிரி அது இருக்கவும் இருக்குது இல்லாமையும் இருக்குது ஒரு ஒரே நேரத்தில் ரெண்டுமே இருக்குது ஸோ காணல் நீர் தெரிஞ்சிட்டே இருக்கும் பக்கத்தில் போனால் அது இருக்காது ஸோ இதுதான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இட் இஸ் போத் இன்விசிபிள் அண்ட் இட் ஆல்சூ எக்ஸிஸ்ட் அப்போ நம்ம அதை வந்து எப்படி சுட்டி காட்டவும் முடியாது வார்த்தைகளால் சொல்லவும் முடியாது உணர்வுனால அடுத்தவங்களுக்கு நம்மளால் விளக்கவும் முடியாது அப்போ நம்மளால தான் அது உணர முடியும் புரியுதா ஸோ நம்மனால் மட்டும்தான் அந் அவனவன் உணர் உணர்ந்து பார்த்தா அந்த தன்மையோடு அவனால் மாறினா தான் முடியும் அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீ எப்படி ஒரு மதம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அந்த மதங்களில் சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கி அதெல்லாம் பின்பற்றினேன்னா தான் உனக்கு மோட்சம் அப்படிங்கிறது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது நீ முழுமையாகவே இறைத்தன்மை அப்படிங்கிறதுல விலகி வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒப்புன் டெர்வர் தாத்தாத்திரை இரையே சொல்லி போட்டு ஒரே போட்டியே உடச்சிட்டே நீ அப்போ நீ கொடுக்குற எல்லா விஷயங்களும் இதெல்லாம் பின்பற்றினேன்னா தான் இறைவனை போக முடியுங்கிறது முழுக்க முழுக்க அது எப்படி முடியும் அது எதுவுமே இல்லை எல்லாமே அவை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு எங்கேருந்து வந்து ரூல்ஸு அப்போ நீ அந்தளவுக்கு அந்த ஃப்ரீடமை வந்து நீ உணரணும் ஃபஸ்ட்டு அது உணர்ந்தேனாலே நீ இறைவனாக நீ முழுக்க முழுக்க மாறிடுவோம் ஸோ அந்த இடத்துல அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதான் இல்லை அப்போ நீ பண்ணுறது எல்லாமே வெறும் இமேஜினரி திங்ஸ் நீ வெறும் கற்பனை பண்ணிகிட்ருக்கு இப்படி தான் இருக்கு இப்படி தான் இப்படி தான் இருக்குங்கிறது நீ கற்பனை தான் பண்ணிட்டு இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே அந்த இடத்துல இல்லை அப்போ யார் ஒருவன் முழுக்க முழுக்க அந்த இறைத்தன்மை உணர்கிறானோ அவன் உணர்ந்தவனாகவே இருப்பான் அவனால் எவ்வளோதான் முயற்சி பண்ணினாலும் வார்த்தைகளால் அவனால் கொண்டு வந்து கொடுக்கவே முடியாது ஸோ மேலோட்டமாக இப்போ இவரே சொல்கிறாரில்ல இத்தனை விஷயங்கள் சொல்கிறது மேலோட்டமாக புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதானே தவிர மித்த அந்த பாடல்களாக படித்தோ வார்த்தைகளாக படித்தோ இறைவனை நாம் உணரணும் அப்படின்னு நினச்சோம்னாலோ இல்லை அந்த வார்த்தைகளால் சொல்லி இறைவனை என்னால் விளக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணுன்னாலோ அது எப்போ எப்படிப்பட்டது முந்தின ரெண்டு பதிவாக பார்த்துருக்கோம் பார்க்கலாம் அது எப்படிப்பட்டது மழையின் மழையினுடைய பேச்சிற்கு ஒப்பானது அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை நமக்கு புரியவும் செய்யாது ஸோ இறைவன் இறைத்தன்மை அப்படிங்கிறத விளக்குவதற்கு முற்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மழலையினுடைய பேச்சிற்கு ஒப்பானது அது இட்ஸ் வெரி ப்ராக்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மழலையினுடைய இதுக்கு தான் உளறிட்டே இருக்க வேண்டியது தான் அதனால ஒரு யூஸும் கிடையாது அப்போ நாம முயற்சி செய்து அந்த தன்மையை உணர்ந்தால் வழியே நம்மால் இறைத்தன்மை அப்படிங்கிறது என்னங்கிறது முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ அதை உணர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இத்தனை விஷயங்களும் பயனற்று அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறேன் நம்புறதுனால அதுதான் ஃபோக்கஸில் போயிடுறேன் அந்த ஃபோக்கஸ் என்ன பண்ணிடுதுன்னு உன்னை அந்த அந்த பாத்திலேருந்து டிவியேட் பண்ணிடுது அப்படிங்கிற அவர் வேறு ஒன்றும் இல்லை அதை நீ பின்பற்றாதேன்னு அவர் சொல்லலை முன்னு ஒரு பதிவில் சொல்லியிருக்காரு எல்லாமே இருக்கக்கூடிய இறைத்தன்மை எதுவுமே தேவையில்லைன்னு இருக்கக்கூடிய இறைத்தன்மையை போய் அடைவதற்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவைப்படுது இல்லைன்னு இல்லை பட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நீ மூழ்கிறாதே அப்படிங்கிற இது முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கார் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அதுதான் அப்படின்னு சொல்லி மூழ்கிறாரு அப்படி மூழ்கிறேனே நீ அவுட் அந்த அந்த கான்செப்ட்லேருந்தே நீ விலகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இட அந்த ஒரு விளக்கத்தை அவர் வந்து சொல்கிறார் ஸோ ஏ இது தான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கு சண்டே கியூடேயில் மீட் பண்ணுவோம் அதுவரையும் தோர திரை தினங்கள் நான் உங்கள் இடத்துல தடப்பானே நன்றி واشتمع